தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. விஸ்வம் விஷ்வல் சிநேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிற அந்த அற்புதமான தொடரில் இன்று இரண்டாவது நிகழ்ச்சி. மதுரையினுடைய பெருமை என்ன, அந்த விசேஷம் அங்கே என்னென்ன நடந்தது, அந்த மதுரைக்கு அவ்வளவு பெருமை, உலக அளவில் ஒசந்த ஒரே தலம், முதல் ஸ்தலம்னா மதுரை தான், அது ஏங்கிறதுக்கு போன நிகழ்ச்சியில் நாம் ஆரம்பத்திலேயே பார்த்தோம். அப்படிப்பட்ட மதுரை என்று சொல்லக்கூடியது தேவேந்திரனுடைய அந்த பிரம்மகத்தி தோஷத்தையே நீக்கி வைத்தது அப்படி ஆரம்பித்தோம். அந்த தேவேந்திரனுக்கு ஏன் பிரம்மகத்தி தோஷம் வந்தது பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த தேவேந்திரன் அந்த பிரம்மகத்தி தோஷம் வந்த உடனே அங்கே ஒளியறா அங்கே ஒளியறா இதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சிகள் செய்கின்றான். இதான ஒரு வலையில் மாட்டின்ட்டோன்னா வலை வலை ஆங்கிலத்துலேயும் எளிமையாக சொல்லாமல் நெட்டுன்னு வச்சுக்கோங்களேன், மாட்டின்ட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து நம்ம விடுபடணுங்கிறதுக்காக இப்படி அப்படியும் படாத பாடுபட்டு 4 இடத்துல மாட்டின்றது, 40 இடத்துல மாட்டிக்கிறோம் இல்லையா. இதெல்லாம் ஞான நூல்கள் ஏதோ விளையாட்டுக்காக சொல்லிட்டு போல. எல்லாரும் இந்த தப்பை பண்ணிட்டு தான் இருக்கோம், இதில் விதிவிலக்கே கிடையாது. எப்படியானு இதுலேருந்து தப்பிச்சா போகிறோம்ப்பா, இல்லை இதுலேருந்து தப்பிச்சு அப்படிங்கிற எண்ணத்தில் 5 ரூபா கடனை 50 ரூபாயை ஆக்கிக்கிறோம், 50 ரூபா கடனை 500,000 5 கோடின்னு இதுலேருந்து இப்போதைக்கு தப்பிச்சா போகிறோம், இப்போதைக்கு தப்பிச்சா போகிறோன்னு அந்த அவசரம் ஆத்திரம் தெரிகிறதா எங்கே மாட்டிக்கிறோன்னு. தேவேந்திரன் அந்த ஒரு பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுபடுவதற்காக படாத பாடுபட்டவன் மேலும் மேலும் இப்படி பாவக்குவியல்களை சேர்த்து கொள்ள கடைசியில் என்ன பண்ணினா, அந்த தெய்வகுரு வியாழ பகவன் சொன்னோம் இல்லையே, அவர் காலையே போய் விழுந்தான், சுவாமி தெரியாதனமா பண்ணிட்டேன், அடி என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் வேற எங்கே போவேன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. திருமூலர் திருமந்திரத்தில் தமிழை சொல்லி வச்சிருக்காரு. தேவேந்திரன் உடனே இவரிடமிருந்து வழி வழக்கைகளை தெரிந்து கொண்டு அப்படியே திருத்தல யாத்திரையாக வந்துட்டுருக்கார். வரக்கூடிய வழியில் நம்ம ஊருக்கு வந்தார், கடம்ப வனம். அப்போல்லாம் அதுக்கு பேர் மதுரைன்னு பேர் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு பேர் கடம்பவனம்னு பேர். கடம்ப மரங்கள் ஏராளமாக இருந்ததுனால அதனாலேயே அம்பாளுக்கு பேரே கதம்ப சாரினின்னு அவள் ஒரு பேரே உண்டு அம்பாளுக்கு, கடம்பவனங்கள் சூழ இருக்கக்கூடியவள் அப்படின்னு. இதைத்தான் என்ன ஆச்சு, கடும்பாடி அம்மன் கழிப்பட்டுக்களையோ இங்கே பாரு இவர் சொல்கிறாரு, ஆமாம் ஐயா நாங்கள் கடும்பாடி அம்மன் நல்லாவே தெரியும், எங்களுக்கு புதுசாக ஏதாவது வாகனங்கள் வாங்கினா அது 2 சக்கரமோ 3 சக்கரமோ 4 சக்கரமோ எந்த வாகனமாக இருந்தாலும் கடும்பாடி அம்மன் கோயிலில் போய் தான் பூஜை பண்ணும், தப்பு கிடையாது நியாயம்தான். ஆனால் கடும்பாடி அம்மன்னா என்ன அர்த்தம் இப்போ தெரியறதா, கடும்பாடி அம்மன் என்று சொல்லக்கூடியது அங்கே மதுரையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய மீனாட்சி அம்பாளை குறிக்கக்கூடியது. கடம்பா அடவியில் அபிராமி பட்டர் சொல்கிறாரே, கடம்பா அடவி அம்மன், கடம்பா அடவி அம்மன், கடம்பா அடவி அம்மன், கடம்பா அடவி அம்மன், கடம்பா அடவி அம்மன் சொல்லி பாருங்கள், வேகமாக கடும்பாடி அம்மன் வந்துடும் தெரியறதா. அப்படி கடம்பவனங்கள் சூழ இருந்த அம்பாள் நம்ம அம்மா மீனாட்சி, அப்போ அதுக்கு மதுரைன்னு பேர் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவேந்திரன் இந்த பிரம்மகத்தி தோஷம் எங்கே போனாலும் நீங்கள் ஏன் எங்கள் ஏன்னு அந்த வருத்தத்தோடையே வந்துட்டுருக்கார். அவர் வரக்கூடிய வழியில் திடீர்னு பார்த்தா இந்த கடம்ப வனத்துக்குள்ள நுழையிறார். அவ்வளவுதான், உடம்புல இருந்த பாரம் முழுசும் இறங்கின மாதிரி இருக்குது, சந்தோஷம் தாங்கலை தேவேந்திரனுக்கு. இதெல்லாம் தெய்வீக நிலை, தெய்வீக நிலைங்கிறது வேறு எதுவும் இல்லை, வேறு எதுவும் இல்லை ஐயா. நம்மை நாம் மறத்தல், நம்மை நாம் மறத்தல், நம்மை நாம் மறத்தல்னா
அட போங்க ஐயா, இதை போய் சொல்லிக்கிட்டு. நாங்கள் சினிமா பார்க்கும்போது எங்களை மறக்கிறோம், சீரியல் பார்க்கும்போது மறக்கிறோம். அது திருப்பி பிடிச்சிக்குது, அது முடித்த உடனே பிடிச்சிக்குது இல்லை. ஆனால் தெய்வீக நிலையில் தம்மை இழப்பது என்பது மறுபடியும் தீங்குகள் வந்து நெருங்க முடியாது. அந்த நிலை அதை ஞாபகம் வச்சுக்கணும், தெரியுதா? அதான் எல்லாம் அறை என்னை இழந்த நிலம் சொல்லாய் முருகா சுர பூபதியேன்னு அருணையர்நாதர் கதறார். நாம் இந்த மூளை தேவேந்திரன் அங்கே வந்த உடனே உடம்பில் இருந்த பாரம் முடிசி இதை சொல்லணாது. அது எப்படிப்பட்ட நிலைங்கிறது அனுபவத்தில் கண்டாலொழிய சொல்ல முடியாது. தேவேந்திரனுக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்பா 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 அப்பா, எவ்வளவு காலமாக என்னை பிடிச்சி தாக்கின்றிருந்து இந்த பிரம்மகதி தோஷம் விலகித்து. அப்போ இங்கே ஏதோ ஒரு விசேஷம் இருக்கணும் இது இது அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு இந்த பாறை பாறை வெயில் அடிக்கிறது, வெயில் அந்த வெயிலில் பாறை, அந்த வெயில் பாறையில் சூடு தாங்காமல் ஒரு பாம்பு, பெரும் பாம்பு, பாம்பு அடியில் தோல் வழவழன்னு இருக்கும், அந்த பாம்பு அதில் கடன் துண்டிக்கிறது. இந்த நேரத்தில் இதை பார்த்த ஒரு ஆகாயத்திலிருந்து ஒரு கருடன் வேகமாக பறந்து வருது. எதுக்கு? பாம்புன்னா அதுக்கு சாப்பாடு தானே. நேர கருடன் வந்து இது கொத்தி திருவிட போகிறதுன்னு பார்த்துட்டே இருக்கார் நம்ம தேவேந்திரன். வந்த கருடன், ஐயோ இந்த பாம்பு இவ்வளவு கஷ்டப்படுறது வெயிலில், இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு, இது மேலே அந்த வெயில் படக்கூடாதுன்னு தன்னுடைய ரெண்டு பக்கத்து சிறகுகள் இருக்கு பாருங்கோ, அதை அப்படியே விரித்து அப்படின்னு ஒரே இடத்துல நின்று ஆகாயத்தில் இதுக்கு மேலே அதுக்கு நெழல் கொடுத்துட்டுருக்கு. இதை ஒரு குரங்கு பார்த்துது, இதை ஒரு குரங்கு பார்த்துது. ஐயோ இந்த கருடன் பாவம், அங்கேயே நின்று சிறக ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் இப்படி அடிக்கிறது, ஏதானு இங்கே வலி போல இருக்கு அதுக்கு, எக்கு தப்பா நம்ம எதனும் உதவி பண்ணணுன்னு பார்த்து அங்கே கடந்த ஒரு சங்கு, இவ்வளோ பெரிய சங்கு, அதில் தண்ணியை முகந்துட்டு போய் இந்த கருடனுக்கு அந்த சிறகுகளில் ரெண்டு பக்கமும் ஊத்தாரதான். என்னையா ஞான பூமி, என்னையா இங்கே எங்கேன்னு பார்க்க முடியுமா? இப்படி இனிமேல்லாம் பரஞ்சோதி முனிவர் எழுதி வச்சுருக்கார் திருவிளையாடல் புராணத்தில், அங்கே இருக்குது. தேவேந்திரன் பார்த்தார், சே பாம்பு, அந்த பாம்பு துடிக்கிறது, இந்த பாம்பினிடம் பகை கொண்ட கருடன் வந்து அதுக்கு வந்து பகையை மறந்து உதவி பண்ணுறது, எந்த காரணம்னு விவரமே தெரியாமல் இந்த விலங்கினம் குரங்கு வந்து அதனுடைய உடல் உபாதியை தீக்க பார்க்கறதுன்னா இது ஞான பூமிடாது. ஞானம் கருதினும் கை கூடும் காலம் கருதி, இந்த நீங்களே சொல்லிட்டீங்களே, இடத்தார் செய்யின் வள்ளுவர் வாக்கு. ஒரு விசேஷம், நம்மளை அறியாமையும் வள்ளுவர் வள்ளுங்கிறோமே, வள்ளுவர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வள்ளுவர் திருக்குறளை அரங்கேற்றம் பண்ணினதும் இந்த மதுரையில் தான். மதுரையினுடைய பெருமையை அளவிட்டு சொல்ல முடியுமா? வாங்க தேவேந்திரன் கிட்ட போலாம். அந்த தேவேந்திரன் இதை பார்த்தார், அப்படி என்றால் இங்கு ஏதோ ஒரு அதிசயம் இருக்க வேண்டும். அது என்ன அதிசயம் பார்க்குறேன். என்கிட்ட இருந்த கஷ்டம் நீங்கிட்டு இதோ இந்த மாதிரி இவ்வளவு நன்னா இருக்கு அப்படின்னு பார்த்தான் தேவேந்திரன். என்ன பார்த்தார் என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் தரிசிக்கலாம். எப்படி அந்த பகை எண்ணம் கொண்ட அந்த விலங்கினங்கள் அவைகள் கூட அந்த பகைமை உணர்ச்சி நீங்கி இருந்ததோ, அப்படிப்பட்ட தன்மையை தேவேந்திரனுக்கு இருந்த யாராலையும் விளக்க முடியாத அந்த துயரத்தை விளக்கியது. இப்படி நமக்கு இருக்கக்கூடிய துயரங்கள் அனைத்தையும் விளக்கி அந்த சுவாமி நம்மையும் கட்டி காப்பாற்ற வேண்டுவோம். அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம். அப்பரம்பொருள் வழங்கும். திருச்சிற்றம்பலம்